செப்டம்பர் 3 தினகரன் பேப்பரில் வெளியாயிருக்கு ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் TNPSC Group 2 மாதிரி வினாவிடை பார்க்க போகிறோம். திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பாக 10 கேள்விகளும் பொது தமிழ் தொடர்பாக 20 கேள்விகளும்னு மொத்தமாக 30 கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். திறனறிதல் மற்றும் கணிதம் 291 கேள்வி. வரி குதிரையை 2 6 5 2 1 8 1 என எழுதலாம். கோப்ராவை எப்படி எழுதலாம்? இதற்கு விடை வந்து ஆப்ஷன் பி 3 1 5 2 1 8 1. அடுத்து 292 விடுபட்ட எண்ணை காண்க. மேலே வந்து 1 2 3, அதற்கு கீழே 4 5 6, அதற்கு கீழே 7 8 9, அதற்கு கீழே 27 38 க்வெஸ்சன் மார்க். அந்த க்வெஸ்சன் மார்க் இடத்துல என்ன வரும்? விடை வந்து ஆப்ஷன் சி 51. 293 கேள்வி. கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, எந்த எண் 3 எதிர்பக்கமாக இருக்க முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அடுத்து 294 C4X, F9U, I16R என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி L250. 295 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 16 நாட்கள். 296 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1.558 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 297 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் 10,875. 298 ஒரு ஆப்பிளின் விலை ரூபாய் 60, ஒரு கொய்யா விலை வந்துட்டு ரூபாய் 90 மற்றும் ஒரு மாம்பழத்தின் விலை ரூபாய் 60, ஒரு மாதுளையின் விலை எவ்வளவு? இதற்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ரூபாய் 150. 299 கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பை விட 6 மடங்கு அதிகமாகும். மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பு 12 மற்றும் அவ்விரு எண்களில் ஒரு எண்ணானது 36 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 24. 300 கேள்வி. 6x³ - 30x² + 60x - 48 மற்றும் 3x³ - 12x² + 21x - 18 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா காண்க. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3 ( x - 2). இதோட திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான கேள்விகள் முடியுது. இந்த கேள்விகளுக்கான விரிவான விடையை பார்க்கணுன்னா ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான பாடத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பொதுத்தமிழ். 1. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்க. இதற்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி அனைத்தும். ஆதிசித்தர், திருமூலர், நாட்டுப்புறையலின் தந்தை நா வானமாமலை, புராணங்கள் 18 வகை, நந்தனார் சரித்திர கீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி. ஸோ எல்லாமே ரைட்டு. 2. சிலப்பதிகாரத்தோடு தொடர்பில்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சி காண்டம். 3. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ எல்லாமே கரெக்டாக பொருந்தியிருக்கு. காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம், ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு, பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள், புதிய ஆத்திச்சூடி பாரதியார். 4. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்க. இதற்கும் விடை வந்துட்டு அனைத்தும் சரிதான். சோழ நாடு சோருடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. 5. கேள்வி. இன்பத் தமிழிசை எமது, அது இன்பந்தரும்படி வாய்ந்த நல் அமுது என்ற தொடரோடு தொடர்புடையவர் யார்? பாரதிதாசன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 6. பரிதிமார் கலைஞரோடு தொடர்புடைய தொடர் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். கலாவதி, ரூபாவதி, மானவசியம் ஆகிய நாடகங்களை இயற்றினார். நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலினை இயற்றினார். முத்திர ராட்சசம் என்ற வடமொழி நூலினை தமிழில் மொழிபெயர்த்தார். எல்லாமே சரி. 7. கேள்வி. பம்மல், சம்பந்த முதலியார் இயற்றிய நாடகங்களை தேர்க.
இதற்கும் விடைய ஆப்ஷன் டி அனைத்தும். மனோகரா, லீலாவதி, வேதாள உலகம், சபாபதி எல்லாமே. அடுத்து 8, நாடக உலகின் இமயம் என்று போற்றப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்கள் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். பவளக்கொடி, சதி அனுசியா, வள்ளி திருமணம், சத்யவான் சாவித்ரி. 9வது கேள்வி, மந்திரி குமாரி, தூக்குமேடை போன்ற நாடகங்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலைஞர் மு கருணாநிதி. 10வது கேள்வி, ராஜராஜ சோழன் நாடகத்தினை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அரு ராமநாதன். 11, சரியானவற்றை காண்க. இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி 1 மற்றும் 4, இது ரெண்டு சரின்றாங்க. 1 என்னன்னா யான் பிளஸ் கு எனக்கு, 4 வந்துட்டு யான் பிளஸ் ஆல் என்னால். 12வது, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. தொழிற்பெயர் ஆப்ஷன் பி த ஆன்சர், மூவிடங்களிலும் வரும். 13வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? கவிகை, குடை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 14, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சிங்கக்குருளை. 15வது கேள்வி, கீழ்காணும் வல்லினும் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2 வேற்றுமை விரிவில் வல்லினம் மிகாது. 16, ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பட வீழ்த்தி. 17, மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆகாய தாமரை. இதற்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி இல்லாத ஒன்று. 18, இலக்கண குறிப்பு அறிக. கெடுப்பது ஊம். இதற்கு விடை ஆப்ஷன் ஏ இன்னிசை அளபெடை. 19, பார்க்குலாம் செல்வனின்னை இங்கனம் பார்த்த கண்ணை. கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி மோனை எதுகை இயைபு வந்துள்ளது. 20வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். விடை ஆப்ஷன் ஏ, திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.